ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். கிரைம் பாயிண்ட், ப்ளூபிக்ஸோட புது ப்ரோக்ராம் கிரைம் பாயிண்ட். அதாவது கிரைம்னு எடுத்துக்கிட்டாலே உலகம் முழுக்க இருக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அது என்ன விஷயம், கிரைம்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நடந்த கிரைம், முக்கியமான கிரைம், சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கும், அது பத்திரிகையில் செய்தியாக வரும், ஆனால் இன்டெப்த்தான விஷயங்கள் வந்து அறியப்படாமல் இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. நம்ம தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் சரகத்துக்கு உட்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. ரொம்ப பரபரப்பாக, ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். அதாவது வந்து கடந்த வருடம் பிரகாஷ் என்பவர் காணாமல் போனார், இந்த வருடம் அவர் சடலமாக மீட்கப்படுகிறார். ஸோ இந்த சென்சிட்டிவான கேஸ், யார் அந்த பிரகாஷ், வாங்க பார்க்கலாம். கெத்துக்காகவும் பெரிய ரவுடியாம் வளம் வர வேண்டும் என்ற எண்ணமும் எப்படியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்காக எடுத்துக்காட்டாக சென்னை குன்றத்தூர் அருகே நடந்த கொலை சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சங்கர் நகர் காவல் நிலையத்தில் எத்தனையோ புகார்களும் வழக்குகளும் வந்த வண்ணமும் சென்ற வண்ணமும் இருந்தாலும் காணாமல் போன ஒருவரின் புகார் வேறொரு ரூட்டில் பயணித்து அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்று சொன்னால் மிகையாகாது. சென்னை பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பு என்கிற தமிழழகு. இவர் பல்லாவரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை மற்றும் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தார். இது தொடர்பாகவும் கொலை சம்பவம் ஒன்றிலும் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருடன் மாயமானார். இது தொடர்பாக பெண் வீட்டார் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சங்கர் நகர் போலீசார் கருப்பு மற்றும் இளம்பெண்ணின் செல்போன் எண்களை வைத்து சேலையூர் பகுதியில் மறைந்திருந்த பொழுது சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரை கைது செய்து நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர் கடந்த வருடம் நவம்பர் மாதம் பிரகாஷ் என்பவரை கொலை செய்து குன்றத்தூர் அருகே உள்ள பாலடைந்த கிணற்றில் வீசியதாக வாக்குமூலம் அளித்ததை கேட்ட தனிப்படை போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இதனை தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் பல அதிர்ச்சி தரும் பயங்கரமான தகவல்கள் வெளியானது. பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கருப்புக்கு எதிராக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததோடு அவருக்கு சவால் விட்டு வந்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் இருவருக்குள்ளும் தொழில் போட்டி அதிகரித்ததோடு ஈகோவும் தலை தூக்க ஒருவரை ஒருவர் கொலை செய்துவிட்டு ஏரியாவில் கெத்தாக வளம் பெற வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளனர். இதற்கிடையே இளம்பெண் ஒருவரிடம் காதலில் விழுந்த பிரகாஷ் அவருடன் மறைமலை நகரில் வசித்து வந்ததோடு எதிரி கருப்பை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்துள்ளார். இதுகுறித்து முன்கூட்டியே தகவல் அறிந்து கருப்பு முந்திக்கொண்டு பிரகாஷை கொள்ள திட்டமிட்டார். இதனையடுத்து பிரகாஷுக்கு அறிமுகமான சிலரை அழைத்து அவர்கள் மூலம் மறைமலை நகரில் இருந்து அவரை வரவழைத்து தலையை அறுத்து கொலை செய்து உடல் பாகங்களை துண்டு துண்டுகளாக வெட்டி சாக்கு பையில் அடைத்து குன்றத்தூர் அருகே உள்ள பாலுங்கிணற்றில் போட்டுவிட்டு சென்றனர். பிரகாஷ் குற்றப்பின்னணி உள்ளவர் என்பதால் அவரது பெற்றோரும் அவர் காணாமல் போனது தொடர்பாக புகாரளிக்காத நிலையில் அவரின் காதலி பிரகாஷை காணவில்லை என அவரது தாயிடம் கூறியுள்ளார். இந்த நிலையில் பிரகாஷ் காணாமல் போனதாக அவரது தாய் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் புகாரளித்தார். அதே நேரம் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் பிரகாஷ் மீது உள்ள கொலை வழக்கு தொடர்பாக ஆஜராக போலீசாரும் தேடி வந்தனர். இந்த நிலையில் சங்கர் நகர் போலீசில் கருப்பளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தாம்பரம் போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் உத்தரவின் பேரில் துணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி தலைமையில் ஆய்வாளர்கள் ஆல்வின்ராஜ், சந்துரு ஆகியோர் அடங்கிய குழுவினர் குன்றத்தூர் அருகே உள்ள பாலும் கிணற்றில் பிரகாஷ் உடலை தேடினர்.
வணக்கம் சிவி. வணக்கம் சிவி. நல்லா இருக்கீங்களா? இந்த வழக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேஸ், அதாவது கடந்த வருடம் இந்த சென்சிட்டிவான கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்திருக்கும். ஏன்னா காணாமல் போனவங்கன்னு சொன்னால் அந்த கேஸ் அப்படியே அசால்ட்டாக விட்டுற தன்மையாக இருக்கு, ஆனால் அது விடாமல் நீங்கள் துரத்தி பிடிச்சிருக்கீங்க. எப்படி இந்த கேஸ் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸு. இதில் வந்து நம்ம ஒரு பொண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக ஒருத்தரை நம்ம தேடிட்டுருக்கோம். அவர் பேர் வந்து கருப்பு என்கிற தமிழழகன், அவரை தான் தேடுறோம். ஒரு நாள் நைட்டு நம்ம ஸ்பெஷல் டீமோடு அவரை சேலையூர் பக்கத்தில் அவர் ஒரு அட்ரஸில் பதுங்கியிருக்காருன்னு தெரிஞ்சு அங்கே அட்டன் பண்ணி அவரை செக்யூர் பண்ணிட்டு பிடிச்சி கேட்குறப்போ அவர் வேறு ஒரு கேஸ் ஒன்று கன்ஃபஸ் பண்ணுறாரு. அது என்னென்னு பார்த்தோன்னா, போன வருஷம் தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே இவருக்கு மோட்டிவாக இருந்த இன்னொருத்தன், அந்த ஏரியாவில் யார் வந்து ரொம்ப கெத்தானால் அப்படின்ற மாதிரி அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன மோட்டிவ் ஊருக்குள்ளேயே நடக்கிற அந்த இதில் வந்து அவருக்கும் அந்த மோட்டிவ் டெவலப் ஆகி அவர் வந்து அந்த பையனை கூப்பிட்டு வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 400 meters ரேடியல் ரோடு பக்கத்தில் இருக்க ஒரு கிணறுக்கிட்ட கூப்பிட்டு வந்து அவரோட ஹெட்டை வந்து சிவர் பண்ணிவிட்டு ஒரு சாக்க மூட்டையில் போட்டு கட்டி அதை ஒரு கல்லில் கட்டி அந்த மூட்டையும் கல்லையும் சேர்த்து ஒரு கிணத்துல தூக்கி போட்டுட்டு போயிடுறாரு. இவர பையன் அந்த காணப்போன பிரகாஷ்ன்றவர் வந்து ஆல்மோஸ்ட்டு அவர் ரெண்டு மூணு நாளாக வீட்டுக்கு வரலன்னு அவங்க வந்து மறைமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போவே போன வருஷம் தீபாவளிக்கு அடுத்து ஒரு மூணு நாலு நாளில் அங்கே ஒரு எஃப்ஐஆர் மேன் மிஸ்ஸிங் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஃபர்தர் க்ளூ எதுவும் இல்லை. பட் இப்போ வந்து இந்த கருப்பு அவரை பிடிச்சப்போ அவர் கொடுக்குற அந்த கன்ஃபெஷனில் இதை ரிலேட்டட் பண்ணிட்டு அந்த இடத்த போய் தேடி பார்க்குறப்போ கிணத்துல தண்ணி நிற்குது. பட் அதை வந்து ஃபர்தராக நம்ம பாடி ரெக்கவர் பண்ணுறதுக்காக அந்த கிணத்துல இந்த ஃபயர் சர்வீஸோட ஹெல்ப்பில் ஃபஸ்ட்டு தேடி பார்க்குறோம், சர்ச் பண்ணுறோம் பாடி கிடைக்குதான்னு சொல்லி. ஒரு 3-4 hours கண்டினியூவாக சர்ச் பண்ணுறப்போ கூட எந்த விதமான இதுவுமே கிடைக்கல உள்ளேருந்து. ஸோ அடுத்தது என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணுறப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிடலாம் அந்த கிணத்துலேருந்து அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு பெரிய போர் செட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ட்ரெயின் பண்ணுறோம். அதுவும் ஒரு 3-4 hours ஆகுது. கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி முடிச்சப்பறம் அந்த கிணத்துல இருக்க ஸ்லரி கிடச்சிது அடியில். ஸ்லரியை வந்து அப்போவுமே இந்த பாடி கிடைக்கல நமக்கு. அப்புறம் தான் தெரிய வந்துட்டு ஒரு 3 feet பேரப்பட் வால் வந்து போன வருஷத்தில் ரெய்னி சீசன் இயர் ரெண்டில் அது அப்படியே அந்த 3 feet செங்கல் செவரு உள்ளே விழுந்துட்டுருக்கு. ஸோ இது விழுந்தது, அதுக்கப்புறம் அது மேலே தண்ணி சேர்ந்தது எல்லாம் சேர்ந்து அப்படியே அந்த பாடியை புதை மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி அன்னைக்கு நைட்டு இருட்டானதால் ஃபர்தராக இந்த எக்ஸசைஸ் நம்மளால் பண்ண முடியல அன்னைக்கு நைட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் திருப்பி இதே ட்ரில்ல கண்டினியூ பண்ணுறோம். பட் வேறு ஒரு ஆப்ரேஷன் என்னென்னா, ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக கீழே இருக்க ஸ்லரி எல்லாத்தையுமே சேர்த்து அள்ளி வெளியே எடுத்து போடலாங்க. அப்படி பார்க்குறப்போ அந்த அவன் கட்டி போட்டேன்னு சொன்ன அந்த சாக்கு மூட்டை அந்த பையனோட போன்ஸ் மட்டும்தான் கிடச்சிது. கம்ப்ளீட்டாக டீகம்போஸ்டு போன்ஸும் ஸ்கல் மட்டும்தான் கிடச்சிது. அதை வச்சு சாம்பிள்ஸ் டிஎன்ஏ காமிச்சிட்டு ஸ்கல்ல வந்து சூப்பர் இம்போஷன் காமிச்சிட்டு ரிமைனிங் இருந்த போன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே ஸ்பாட்லேயே போஸ்ட்மார்ட்டம் ஸ்பெஷல் டாக்டர்ஸ் குரோம்பெட் ஜிஎஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சு ஒரு ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் நம்ம பண்ணி முடிச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இருந்த மிச்சம் இது போன்ஸ் எல்லாமே. ஸோ இது எப்படின்னா, ஒரு காணாமல் போன கேஸ் வந்து வேற ஒரு அக்யூஸ்ட வேற ஒரு இடத்துக்காக அவரை தேடி போய் அவரை பிடிக்கிறப்போ அதுலேருந்து கிடச்ச லீடை வச்சு ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. இப்போ தீபாவளி வர்ற டைம் நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ ஆல்மோஸ்ட் 1 year கழித்து ஒரு கேஸை கிராக் பண்ணி டிடெக்ட் பண்ணுன்றது வந்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ். இன்றைக்கி இருக்க நிலைமையில் அவங்க பையன் வந்து என்ன ஆயிடுச்சுன்றது கடைசியாக 1 year கழிச்சு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ளே இருக்க சின்ன மோட்டிவ்னால இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த காரியத்தை செஞ்ச கருப்பு அலியாஸ் தமிழகன் அவரும் அப்படி தான் சொன்னார். அப்புறம் அவரை நீதிமன்ற காவல் அனுப்பிச்சு வச்சுட்டோம் கேஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கு. ஓகே, இப்போ வந்து உங்களோட ஸ்பெஷல் டீம் பற்றி ரெண்டு வார்த்தை, எப்படி ட்ராக் பண்ணாங்க? ஸோ நம்ம ஸ்பெஷல் டீம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் ஆல்பன் ராஜ், சந்துரு இவங்கெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி சைபருக்குனே ஒரு தனி டீம் வச்சுருக்கோம். அவங்க வந்து ரவுண்ட் த கிளாக்கை நமக்கு அசிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சைபர் ரிலேட்டடாக ஏதாவது லொக்கேஷன்ஸ் ட்ராக் பண்ணுறதோ இல்லை வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணுறதோ இல்லை வந்து யாரையாவது ட்ராக் பண்ணணும் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அந்த டீம் கவர் பண்ணும். இப்போது அவங்க தான் வந்து நம்மளோட
கிராக்டிங் மாதிரி எனி சென்சிட்டிவ் கேஸ் இல்லை வந்து ரொம்ப கஷ்டமான கேஸாக இருந்தாலும் சரி, இந்த டீமோட ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வர அவுட்புட்ஸ் வச்சு லீடை வச்சு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா ஷார்ட்டஸ்ட் டைமில் கேஸ் கிராக் பண்ணிடுவாங்க. இன்ஸ்பெக்டர்ஸ் ஆல்பன் ராஜ் சந்துரு இவங்க எல்லாமே வந்து இந்த அதாவது கோர் டீம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுங்க அவங்களோட தான் நம்மளோட டீம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தாமரம் ஓகே, இப்போ அமல்ராஜ் சார் கமிஷனர் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு கமிஷனர்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ சென்னையை வந்து ரெண்டாக பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த ரவுடிசம் ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கை எப்படி எடுத்திருக்கீங்க, அதை நீங்கள் எப்படி தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதை பற்றி இப்போது இது வந்து சபர்பன் சென்னைங்கிறதால டெவலப்மெண்ட் வந்து சவுத் ஆஃப் சென்னை தான் போகும் எப்போவுமே, ஏன்னா வந்து ரெண்டு சைடுமே ஒரு பக்கம் சென்னைக்கு ஈஸ்டர்ன் சைடில் கடல் இருக்குது, நார்தர்ன் சைடில் ஆந்திரா வந்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டெவலப்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டோ இல்லை வந்து ரியல் எஸ்டேட்டு எல்லாமே வந்து சதர்ன் சைட் ஆஃப் சென்னை தான் போயிட்டுருக்கோம். அப்படி பார்க்குறப்போ இந்த ஏரியாலாம் வந்து ப்ராஸ்பெக்ட்ஃபுல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, குவாரிஸு, ரியல் எஸ்டேட்டு வேகமாக டெவலப் ஆகிற ஏரியாஸ், இந்த மாதிரி ஏரியாஸில் ரவுடிசம் வந்து ஆன் பேரலல் டேர்ம்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இந்த இந்த டெவலப்மெண்ட்டோட சேர்ந்து ரவுடிசமும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதை கரெக்டான டேர்மில் நம்ம ட்ரிம் பண்ணி யார் யார் இதில் ரொம்ப ரவுடிசமில் ஜாஸ்தி இருக்கான்றதெல்லாம் பார்த்து அவங்கவுங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனா இது ஒரு லெவலுக்கு மீறி அவங்களும் வளர ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி தான் இந்த ஏரியாவும் வந்து கொஞ்சம் அப்படி ரவுடிசம் டெவலப் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க சீசனில் தான் நம்ம தாம்பரம் கமிஷனரேட்டாக பிரித்தது. ஸோ அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு ஒரு ரவுடிஸையும் நம்ம பிக் அண்ட் சூஸ் பண்ணி அவங்கள கேட்டகரைஸ் பண்ணுறோம், ஏ ப்ளஸ் ஏ பிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஏ ப்ளஸ் ரவுடிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதோ டீடைன் பண்ணுறது அவங்கள வந்து நம்மளோட கிளச்சஸில் வைக்கிற மாதிரி பண்ணுறது இதெல்லாமே கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. நிறைய ரவுடிஸை வந்து குண்டாஸில் போட்டிருக்கோம், கமிஷனர் சார் அவங்க டீடைன் பண்ணி நிறைய பேர் ஜெயிலில் இருக்காங்க. நம்ம இதை கமிஷனரேட் தொடங்கின அப்புறம் பார்த்தோம்னா நிறைய குற்ற செயல்கள் குறைஞ்சிருக்கிறது நம்மளால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த ட்ரைவ் அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது இல்லாமல் கஞ்சா ட்ரக்ஸோட ஆக்டிவிட்டீஸுமே வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். சீஷர்ஸ்லையுமே வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸு தாம்பரம் கமிஷனரேட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஒரு லாஸ்ட் 3-4 மந்த்ஸில். கிணற்றில் இருந்து நீரை இறைத்து புல்டவுசர் உதவியுடன் தோண்டி சாக்கு பையில் வீசப்பட்ட பிரகாஷின் எலும்பு கூடை கைப்பற்றினர். பின்னர் அவற்றை மருத்துவர்கள் உதவியுடன் அங்கேயே பிரேத பரிசோதனை செய்ததுடன் மரபணு சோதனைக்காகவும் அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக கருப்பு என்கிற தமிழழகை போலீசார் கைது செய்து அவனது கூட்டாளிகள் உட்பட அனைவரையும் நீதிமன்ற காவல் சிறையில் அடைத்தனர். ஒரு வருடமாக மர்மமாக இருந்த வழக்கை தாம்பரம் ஆணையராக போலீசார் சிறப்பாக விசாரித்து முடித்து வைத்ததற்கு கமிஷனர் அமல்ராஜ் அவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மர்ம முடிச்சுக்களை ஓசையின்றி முடித்த காவல்துறைக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டை தெரிவித்துள்ளனர். பொதுவாக இந்த பர்சன் மிஸ்ஸிங் கேஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போவாங்க, அதுக்கப்புறம் சிறிய தோய்வு ஏற்படும், அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிடும். ஆனால் இந்த இந்த பர்சன் மிஸ்ஸிங் கேஸ் பார்த்தீங்கன்னா அது கொலை கேஸாக மாதிரி சென்சிட்டிவாக ரொம்ப அருமையாக துப்பு தொலைக்கி கண்டுபிடிச்ச தாம்பரம் காவல்துறையினருக்கு மனமார்ந்த பாராட்டுகள். நம்ம வந்து போலீஸ்காரை குறை சொல்கிறது தான் முன்னாடி இருப்போம், இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்கள மனமாற பாராட்டணும். இந்த கொலை கேஸை வந்து கண்டுபிடிச்சதுக்காக காவல்துறைக்கு பாராட்டுகள். அதே மாதிரி இப்போ வந்து சமீப காலமாக வந்து கஞ்சா வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு. அதையும் வந்து காவல்துறை அதை வந்து அவங்களோட எஃபோர்ட் எடுத்து அதை கட்டுப்படுத்தினாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரவுடிகளின் அட்டகாசத்தை பொறுத்து கொள்ள முடியாது என்றும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ரெகுலரான வசனங்களை மட்டும் கூறாமல் அதனை காவல்துறை தொடர்ச்சியாக செயல்படுத்தினால் பொதுமக்களின் உறக்கமும் இருக்கும் நிம்மதியாய் பாராட்டுகளும் கிடைக்கும் வெகுமதியாய். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல நண்பர்கள் கிடைக்கணும். பெற்றோர்கள் என்ன தான் பார்த்துட்டோம், நல்ல நண்பர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டா இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் நம்ம வந்து சந்திக்க வேண்டிய தருணம் இருக்காது. பிரகாஷுக்கு ஏற்பட்ட அனுபவம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்குன்னு நம்ம நம்பலாம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.
க்ரைம் பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.